நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு எல்லோரும் பின்பற்றக்கூடிய பல அரிய தகவல்களை பெரியவர் வாயிலாக நான் சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஹிந்து குடும்பங்களிலே விளக்கேற்றுவது என்பது ஒரு செயல்பாடு. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் விளக்கேற்றி வழிபடுவது என்பது நம்முடைய வழக்கம். ஒரு மங்களமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே குத்து விளக்கேற்றுவது என்பது ஒரு அங்கமாக இருக்கும். அதே போல வீட்டிலேயும் பூஜை அறை என்று ஒன்று இருந்தால் அந்த பூஜை அறையிலே விளக்கேற்றி வைப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கும். குறிப்பாக மாலை வேளை லக்ஷ்மி வரக்கூடிய வேளை, அதனால் பல வீடுகளிலே இன்றைக்கும் பல பெண்கள் 6 மணிக்கெல்லாம் கை கால் கழுவி முகத்தை எல்லாம் கழுவி சுத்தம் செய்து கொண்ட நிலையில் தீபம் ஏற்றி மாலை வேளையில் அந்த தீபம் ஒளிரச் செய்வதை நாம் பார்க்கலாம். கோவிலுக்கு போனால் கூட அம்பாளுடைய சன்னதியிலோ அல்லது சுவாமி சன்னதியிலோ பெருமாள் சன்னதியிலோ அல்லது தாயார் சன்னதியிலேயோ தீப ஒளியில்தான் நாம் வந்து தரிசனமே செய்கிறோம். தீபங்களுக்கு தீபம் ஏற்றுவது, தீப ஒளி என்பது நம் மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கலாச்சாரபூர்வமான ஒரு செயல்பாடு. பல நேரங்களிலே பல ஜோதிடர்கள் பல சிக்கல்களுக்கு இந்த கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க சரியாக போகும் என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக ராகுகால வேளையிலே துர்க்கை சன்னதியிலே எலுமிச்சம்பழம் இருக்கிறதே அதை அறுத்து அதில் இருக்கக்கூடிய சுளை பாகங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அதிலே எண்ணெய் விட்டு எலுமிச்சம்பழ திரி போட்டு எலுமிச்சை விளக்கேற்றுவது என்று ஒரு வழக்கம். சனிக்கிழமை என்று சனீஸ்வரனுக்கு எள்விளக்கு போடுவது என்று வழக்கம். இப்படி கோவிலுக்கு கோவில் இதுபோல தீபம் போடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த தீபம் போடுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தனை பெரிய செயல். ஒரு தீபம் ஒரு இருளை நீக்குகிறது நம் கைகளால். இதற்கு பின்னாலே ஒரு பெரிய தாத்பரியம் இருக்குது. பெரியவர்கிட்ட ஒருத்தர் விளக்கேற்று விளக்கேற்றுங்கிறார், எண்ணெயும் திரியும் மிச்சமாக தான் மிச்சம், இன்றைக்கெல்லாம் மின்சாரம் வந்தாச்சு, ஒரு சுவிட்சை போட்டால் வீடே பளிச்சுன்னு வெளிச்சத்துக்கு வந்துடுறது, இதில் சுவாமி சன்னதியில் இத்தினூண்டு அந்த விளக்கு எரியறதுனால என்ன பெருசாக நடந்துட போகிறதுன்னு தெரியல என்று ஒரு பேச்சு பேசி விடுகிறார். நமக்கே சில நேரங்களில் அப்படி தோணும், ஏதோ காலகாலமாக இருக்கிற பழக்கம், இதில் என்ன பெருசாக வந்துட போகிறது, இன்றைக்கு தான் பெரிய அளவில் கரண்ட் வந்தாச்சு, பூஜை ரூம்குள்ளே இப்போ டியூப்லைட்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எதற்கு, எண்ணெய்க்கு கேடா என்று நமக்குள்ளேயும் சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் வந்து போவது உண்டு. ஆனால் இந்த விளக்கேற்றுவதற்கு பின்னாலே பெரிய தத்துவம் ஒளிந்திருப்பதை பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். விளக்கு என்பது சூரியன், விளக்குக்கு பின்னாலே 9 கிரகங்கள் இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள் அப்படிங்கிறார். அதில் நீ விடுகிற எண்ணெய் இருக்கிறதே அந்த எண்ணெய் தான் சந்திரன். அதில் நீ ஒரு திரியை போடுகிறாய் அல்லவா, அந்த திரி தான் புதன். அதற்கு பிறகு அதிலே ஒரு தீபத்தை ஜுவாலையை கொண்டு வருகிறாய் அல்லவா, சிகப்பாக அது எரிகிறது அல்லவா, அது செவ்வாய் கிரகம். அந்த ஜுவாலையினுடைய ஒரு நிழல் கீழே விடுகிறது அல்லவா, அதுதான் ராகு. அந்த ஜுவாலையினுடைய நிறம் மஞ்சளாக இருக்கிறது அல்லவா, அது குரு. அதற்கு கீழே அந்த விளக்கினுடைய கீழே அடிப்பாகம் இருட்டாக இருக்கிறது அல்லவா, அது சனி. அந்த ஏற்றிய திரி கருகிக்கொண்டே குறைந்து கொண்டே செல்லுகிறது அல்லவா, அப்படி அது குறைந்து கொண்டே செல்லும் பொழுது அப்பொழுது ஒரு ஓசை ஏற்படுகிறது, அதுதான் சுக்கிரன். அந்த வெளிச்சம் மொத்தமும் சுற்றி பரவுகிறது அல்லவா, அதுதான் கேது. 9 கோள்களுடைய குணத்தை 9 கோள்களுடைய தன்மையை ஒரு விளக்கு தனக்குள்ளே எதிரொலிக்கிறது. நீ ஒரு விளக்கேற்றும் பொழுது 9 கோள்களோடு சம்பந்தம் கொள்கிறாய்.
ஒன்பது கோள்களை நீ தூண்டி விடுகிறாய் அல்லது ஒன்பது கோள்கள் உன்னை தூண்டி விடுகிறது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு வீட்டில் விளக்கெரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒன்பது கிரகங்களும் அங்கே தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றன இறைவன் முன்னாலே ஒரு நல்லதன் நிமித்தம் செய்து கொண்டிருக்கின்றன. எதன் முன்னாலே விளக்கேற்றுவோம்? இறைவனுடைய படத்தின் முன்னாலே விளக்கேற்றுவோம். அந்த சுவாமி முகம் பளிச்சென்று தெரிய வேண்டும் என்பதற்காக விளக்கேற்றுவோம். ஆக அந்த விளக்கின் முன்னாலே தெரிகின்ற சுவாமி படத்தை பார்த்த மாத்திரத்திலே பக்தி வருகிறது. நமக்கு மட்டுமல்ல பார்க்கின்ற எல்லோருக்கும் பக்தி வருகிறது. அப்போது அந்த விளக்கு பக்தியை உண்டாக்குகிறது. அந்த விளக்கு பவித்திரத்தை நமக்கு மறைமுகமாக சொல்லுகிறது. அந்த விளக்கு இருளில்லாத தன்மையை மன இருளையும் சேர்த்து நீக்குவதாக இருக்கிறது. அப்போது விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வந்து அது எப்படி ஒன்றுக்கும் உதவாத அல்லது அர்த்தம் இல்லாத அல்லது ஒரு சாதாரண ஒரு செயலாக இருக்க முடியும்? ஒரு மிக உயர்ந்த செயல்பாடு. அந்த செயல்பாட்டை ஒரு அன்றாட வழக்கமாக்கி வைத்திருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அணையாமல் தீபம் எரிகின்ற வீடுகள் எத்தனை உண்டு தெரியுமா? அணையா தீபம் கொண்ட வீட்டிலே எப்பொழுதும் லக்ஷ்மி இருப்பாள். அவர்களுக்கு எக்காலத்திலும் பெரிய சிரமங்கள் வந்துவிடாது. வினைவசத்தினாலே விதிவசத்தினாலே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும். ஆனால் கவிழ்ந்தும் அழிந்தும் மூழ்கியும் மட்டும் போய்விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த விளக்கு இருக்கிறதே அது நான் இருக்கிறேன் என்பது போல. ஏன்னா அதுக்கென்று ஒரு பயன் இருக்கிறது. அந்த காரியத்தின் நிமித்தம் ஒரு பயன் இருக்கிறது. அந்த பயன் எப்பொழுதும் கைவிடாது. அது கைவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செயல்பாடு என்று விளக்கை வைத்து பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து எப்பேற்பட்ட கருத்து இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.